ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டெய்லி ஒரு ப்ரெக்னென்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னா என்ன காரணம், எந்த வயசுக்குள்ளே இருந்தால் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும், ப்ரெக்னென்சிக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இருக்கா, நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும், 25 நாளில் கர்ப்பம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா, அது எந்தெந்த அறிகுறிகள் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும், கன்சீவ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன உணவுகளை நம்ம தவிர்க்கணும், அது மாதிரி முக்கியமாக நிறையா பேர் கேட்குற கொஷின் என்னென்னா, நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ளே விந்து போய் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும், கருமுட்டை விந்துவை தேர்ந்தெடுக்குமா, இல்லை விந்து தான் கருமுட்டையை தேர்ந்தெடுக்குமா, இல்லை ரெண்டும் சேர்ந்து கரு உருவாகிறதுக்கு வந்து எது தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மாதவிடாய் அதாவது பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு எந்த நாளில் இன்டர்கோர்ஸில் இருந்தால் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இன்டர்கோர்ஸ் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் யூரின் போனால் எங்களுக்கு விந்து வெளியேறுமா, இதனால் ப்ரெக்னென்சி டிலே ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது மாதிரி ஓவுலேஷன் டைமில் எனக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரியல, ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நாங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கலாமா அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு 10-15 கேள்விகள் வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது. இதற்கான பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணால் தான் எனக்கு இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, இந்த டாப்பிக்லேயே நம்ம போடலாமா இல்லை வேறு டாபிக் வந்து நம்ம போடலாமா அப்படிங்கிற சந்தேகத்துக்காக தான் உங்களுக்கு நான் வந்து லைக் பண்ண சொல்கிறேன். அது மாதிரி நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போகிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். இல்லை வேறு டாபிக் அதாவது ஏதாவது ரிலேட்டடாக போடணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரிலேட்டடாக உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமே ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாகவே இப்போ இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பேபிக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியரை தான் அதிகமாக சந்திக்கிறீங்க. உங்களுக்கு பேபிக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா நீங்கள் உடற்பயிற்சி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடாது, சரியான நல்ல கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணணும். அது மாதிரி நல்ல ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கணும். உங்களோட உடலை சரியான நேரத்தில் நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கணும். உங்களோட உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணும்போதும் ஒரு சில உணவுகள் கட்டாயம் சாப்பிடக்கூடாது, அது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா சரியான நேரத்தில் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். நீங்கள் சரியான நேரத்தில் இன்டர்கோர்ஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணலை அப்படின்னாலும் பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். உங்களுக்கு நீங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 தடவையாவது இன்டர்கோர்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமான விந்துக்கள் இருக்கணும். அந்த ஆரோக்கியமான விந்துக்கள் உங்களோட கருமுட்டையை போய் ரீச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பேபி வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் ஓவுலேஷனால் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டு, அதாவது நார்மலாகவே நான் சொல்லுவேன், ஓவுலேஷன் உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட் வரும்னு கால்குலேட் பண்ணி அதை டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ 28 நாளைக்கு ஒரு தடவை தான் பீரியட் வரும் அப்படின்னா டிவைடட் பை 2 போட்டால் 14. அந்த 14 ஒரு நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி அப்படின்னு 3 நாளுமே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் 2 நாள் முன்னாடி 2 நாள் பின்னாடி அப்படின்னா அந்த 5 நாளுமே நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா பாசிபிள் அதிகம். ஒருவேளை
இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவுலேஷ், அதாவது உங்களுக்கு பீரியட் முடிஞ்சு ஒரு ஒன் வீக் அப்புறம் வாரத்தில் 3 தடவையாவது நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அது அப்படி இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிடும். பேபி எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கரு முட்டை வந்து முதிர்ச்சி அடைஞ்சு அது வந்து வெடிக்கிற ஸ்டேஜில் உங்களோட விந்து போய் அங்கே கரெக்டாக வந்து வெயிட்டிங்கில் இருக்கும். அப்போ வெடிச்சிச்சு அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே போகிற ஒரு விந்து தான் உங்களுக்கு கருவாக உருவாகும். அது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு கருவாக உருவாகி அது போய் தான் உங்களோட கர்ப்பப்பையை போய் ரீச் ஆகும். உங்களுக்கு இப்போ கர்ப்பம் எதனால் தள்ளி போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, ஏன்னா நிறையா பேருக்கு இதனால தான் கர்ப்பம் தள்ளி போகுது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுனால தான் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது. நீங்கள் சரியான நேரத்தில் இன்டர்கோர்ஸில் இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்னால தான் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுது, டிலே ஆகுது. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களில் பார்த்தீங்கன்னா 30 வயதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி வந்து நிறையா சான்சஸ் இருக்கும். 30 வயசை தாண்டிட்டால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் 40 வயசை சந்திக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேபி ஃபார்ம் ஆகிறது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட் இருந்துச்சு அப்படின்னா அதனால கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். அதனால் உங்களுக்கு பீரியட் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தி உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிடும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து இருக்கக்கூடாது. ரொம்ப நாளாக பேபிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்தில் 1-3 தடவை இருக்கலாம். அதை தான் நாங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் இன்டர்கோர்ஸில் இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் சீக்கிரம் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தாதுக்கள் விட்டமின் நிறைந்த உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். முக்கியமாக நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி ஃபோலிக் ஆசிட் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 0.5 mg அளவுக்காவது உங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டெய்லி சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா குழந்தை வந்து பிறக்கிறப்ப எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, டி, இ, கே இந்த உணவுகள்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்து வந்தீங்கன்னா சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அது மாதிரி பெண்கள் வந்து நல்லா தூங்கணும். நல்லா நிம்மதியாக தூங்கினா மட்டும்தான் உங்களுக்கு சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். அது மாதிரி நல்ல தூக்கம் மட்டும் கிடையாதுங்க, ப்ரெஷர் இல்லாமல் மென்டலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். மென்டலி டிப்ரெஷன் இருந்தால் கூட உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மது பழக்கம், புகைப்பிடித்தல் இதெல்லாம் இருக்கவே கூடாது. இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஆண்களாக இருந்தால் அவங்களோட விந்துக்களோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கம்மியாகும். அதுவே பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காகும், கருமுட்டை நல்லா ஆரோக்கியமாக வளராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியாக நீங்கள் ரொம்ப வலிமையாக இருக்கணும். கோழி, ஆடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிடலாம். ஆனால் இப்போ இருக்க இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கோழி ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஊசி போட்டு வளர்க்குறாங்க. அதனால் பண்ணை மீன்களோ பண்ணையில் வளர்க்குற கோழிகளோ இதெல்லாம் சாப்பிடாமல் ஊர்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிடலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் இதெல்லாம் வந்து நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. பழங்கள், பச்சை காய்கறிகள், வேக வைத்த காய்கறி, நாட்டுக்கோழி முட்டை, ஊசி போடாத மாமிசங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா எடுத்துக்கலாம். அது மாதிரி இந்த உணவுகளை நீங்கள் நல்லா எடுத்துக்கும் போது உடலுக்கும் மனதுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த உணவுலாம். நீங்கள் எக்ஸசைஸ் வந்து பண்ணலாம். ஆனால் பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும், யோகா இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன எக்ஸசைஸாக பண்ணுங்கள். ஆண் பெண் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா உடல் அளவில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டை நன்கு ஆரோக்கியமாக வளரும், கருவுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பெர்ம் வந்து நல்ல குவாலிட்டியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் ரெண்டு பேரும் இன்டர்கோர்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்தில் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மனசு ரீதியாக ஒற்றுமையாகவும் உடல் ரீதியாக ஒற்றுமையாகவும் இருந்தால் மட்டும்தான் சீக்கிரம் நீங்கள் கன்சீவ் ஆக முடியும். பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்ச ரெண்டாவது வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம். உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடல் எடையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உடல் எடை கரெக்டாக மெயின்டைன் ஆனால் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும். பெண்களுக்கு எவ்வளோ வயது இருந்தால் சீக்கிரம் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றியும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய விந்துக்கள் வந்து உங்களோட கர்ப்பப்பையை போய் அதாவது கருமுட்டையை போய் எப்போ ரீச் ஆகும், எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும், இது மாதிரியான நிறையா கொஷின்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு பதிவோடு நம்ம சந்திக்கலாம். இதோட கண்டினியூட்டியை நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.